வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கு ரொம்பவுமே புதுமையான ஒரு தக்காளி போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அளவாக எண்ணெய் சேர்த்தணுன்னா போதுங்க, அதிகமாக எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்தி பொரிய விட்டுடலாம். நல்லா ஃப்ளேவர் இறங்கின உடனே இஞ்சி 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இதோட ஃப்ளேவர்ஸ் இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுறணும். நல்லா இஞ்சியும் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயில் விதை எடுத்துட்டனால காரம் அதிகமாக இருக்கவே இருக்காதுங்க. இப்போ அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அதிகமாக வெங்காயம் சேர்த்த வேண்டாம், இதையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கலர் மாறினதுமே 3 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேங்க, இது இதில் சேர்த்திடலாம். கொஞ்சம் ரஃப்பாக தான் மசிச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி மசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு பரட்டும் போது நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக மசித்தா போதுங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைய கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கோட் ஆகணும் இந்த உருளைக்கிழங்குல, இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகணும். பட் இது வேக வைக்கலாம் வேண்டாங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி நம்மளோட ஃபில்லிங் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கூட தண்ணியில் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, வெந்த பிறகு உடனே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். நிறைய கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கலாம். நாம் இதை நல்லா நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன், இதை ஆறட்டும். அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி போண்டா செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10-15 தக்காளி வரைக்கும் தேவைப்படும். நல்லா சின்ன சைஸில், இந்த மாதிரி சின்னதாக ஒரு போண்டா சைஸுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு போண்டா சைஸ் இருக்கட்டும் போதுங்க. கெட்டியான தக்காளியை எடுத்துக்கணும், நல்லா ரெட் கலரில் பழுத்த நல்லா கெட்டியான தக்காளியை எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய இந்த கண்ணு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பல்ப், அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இந்த மாதிரி கத்தியால் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த தக்காளியில் தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போது இந்த பல்ப் உள்ளேருந்து எடுத்ததை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு சட்னி செய்யலாங்க. உள்ளே பாருங்கள், இந்த தக்காளிக்குள்ளே கொஞ்சம் கூட எதுவுமே வந்து அந்த ஈரப்பதம் இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாமே இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த எல்லா பல்ப்பும் இந்த பவுலில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சட்னி செஞ்சிடலாம். இந்த போண்டாவுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு வந்து 5-6 பல் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்திருக்கேன். இது கூட நல்ல கைப்பிடி அளவுக்கு அழுத்தமாக கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். நாட்டு மல்லியாக இருந்தால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கொத்தமல்லி இலைகளை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி பல்ப் இருக்கு இல்லைங்களா, இதையும் சேர்த்திக்கலாம். இதில் நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இந்த சட்னிக்கு கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளியிலேயே அந்த தண்ணி இருக்குது, ஸோ தண்ணி தேவைப்படாது, சூப்பராக அரைச்சாச்சு. இந்த போண்டாக்கு இது தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். நம்மளோட தக்காளி எல்லாமே கட் பண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ தக்காளியில் இந்த மசாலாவை நல்லா உள்ளே அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் போண்டா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஃபில் பண்ணணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. இதை ஃபில் பண்ணி மேலே வரைக்குமே நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே உருட்டி பிடிச்சா நம்மளுக்கு ஒரு போண்டா மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கிறனால தான் ஃபில்லிங் நல்லா ப்ராப்பராக இருக்குங்க.
தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நிற்காது. இப்போ நம்ம மேல் மாவு தயாரிச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன், கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன். இது கையால் நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா, இட்லி சோடா சேர்த்திருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. நம்ம ஃபில்லிங்லேயும் உப்பு சேர்த்திருக்கோம். இது மாவுக்கு, மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். ஃபஸ்ட் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்தோன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். நல்லா அந்த சோடாலாம் உப்பி வரணும், பொங்கி ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. அதில் இந்த ரெடியான மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கோட் பண்ணி அப்படியே இந்த ஸ்பூனால் எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்திட்டோன்னா சூப்பராக நம்மளோட போண்டா ரெடி ஆகிடும். நம்ம இப்படி ஊற்றும் போது சைடில் கொஞ்சம் மாவு இந்த மாதிரி தான் பூந்தி மாதிரி இப்படி பிரியும். இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணியிருக்கறனால தான் இப்படி இருக்கும். பட் போண்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான நம்மளோட தக்காளி போண்டா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யம்மியாகவே இருக்கும். இந்த போண்டா நீங்கள் தக்காளி வேண்டாம் நினச்சிங்கன்னா நார்மலாக உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி நீங்கள் போடலாம். அதே தாங்க, உருளைக்கிழங்கு போண்டாவில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அதை தான் நம்ம இன்றைக்கி தக்காளியில் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் செய்யலாம். சூப்பராக இருக்குது. இந்த சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என் கூட சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். மஸ்து மசா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களை இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி இன்னொரு இஃப்தார் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வேணால் ஸ்நாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம்.